காலநிலை மாற்றம் அல்லது பருவநிலை மாற்றம் தொடர்பான கிளாஸ்கோ மாநாட்டில் குறித்து மரியாதைக்குரிய போப்பாண்டவர் சொன்னதை நீங்கள் மேற்கோள் காட்டினீர்கள். அதில் ஐநாவினுடைய பொதுச் செயலர் ஆண்டோனியோ அவர்கள் சொல்லியிருப்பதும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று நான் கருதுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எரிபொருளுக்காக பூமியை தோண்டுவது என்பது மனித குலம் தனக்குத்தானே சவக்குழி வெட்டி கொள்வது போன்றது என்று ஐநாவினுடைய பொதுச் செயலாளர், ஐநாவினுடைய முன்னெடுப்பிலே தான் இந்த கிளாஸ்கோ மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. நீங்க தமிழ்நாட்டை பற்றி சரியாகவே சொன்னீங்க. இந்த ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் சொன்னதையும் தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இங்கே வந்து எரிபொருளுக்காக எத்தனை ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது, எத்தனை மீத்தேன் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு நல்வாய்ப்பாக திமுக அரசு வந்ததால் இந்த திட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு இதிலே மூர்க்கத்தனமாக இருக்கிற பொழுது எவ்வளவு நாள் இதை நாம் தடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர் மரியாதைக்குரிய கிரேட்டா தன்பெர்க் அவர்கள் இதே கிளாஸ்கோ மாநாட்டிலே உலக நாடுகளினுடைய தலைவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிற பொழுது வெளியே நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், இந்த அதிகார மையத்தில் இருப்பவர்கள் இந்த பூமியின் மீது கரிசனம் காட்டுவது போல பாசாங்கு செய்கிறார்கள். ஆனால் இந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான அந்த அக்கறை என்பது அந்த அரங்கத்துக்கு உள்ளே இருந்து மட்டும் வராது, அது வெளியே இருந்தும் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இருப்பதும் மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அதே போல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதில் ரெண்டு விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று, இந்த கரியமில வாயு உமிழ்வதில் முதலிடத்தில் இருக்கிற சீனா உட்பட 2050க்குள் இதை நாங்கள் ஒரு சுழிய நிலைக்கு பூச்சிய நிலைக்கு கொண்டு வருவோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிற நிலையில் இந்தியாவின் சார்பில் பேசிய பிரதமர் அவர்கள் 2070 என்று ஒரு காலக்கெடு விதிக்கிறார். ஒரு நல்ல விஷயம், இதுவரை இந்தியாவின் சார்பில் இப்படி ஒரு காலக்கெடுவுக்கு உற்பத்தி கொண்டது இல்லை. ஆனால் உலகின் பல்வேறு நாடுகள் 2050க்குள் சுழிய நிலைக்குள் சுழிய நிலைக்கு கரியமில வாயு உமிழ்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிற போது 20 ஆண்டுகள் நீடித்து இந்தியாவின் சார்பில் கேட்கப்படுகிறது. அதே போல வன அழிப்புக்கு எதிரான அந்த உடன்பாடு, அதுல வந்து பல நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கு. அதுல வந்து 2030க்குள்ள நாங்கள் வன அழிப்பை முற்றாக கைவிடுவோம் என்கிற அந்த உடன்பாட்டிலும் இந்தியா இதுவரை கையெழுத்திடவில்லை. அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதுல அந்த இறுதி வரைவில் எங்களுக்கு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன கருத்து மாறுபாடு என்று சொல்லவில்லை. இதுல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, அந்த உலக அரங்கத்தில் நின்று கொண்டு நம்முடைய பிரதமர் அளித்திருக்கிற வாக்குறுதிக்கும் உள்நாட்டிலே இவர்கள் பின்பற்றுகிற அந்த கொள்கைகளுக்கும் அல்லது நடைமுறைக்கும் ஏதாவது ஒத்திசைவு இருக்கிறதா என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அவர் சொல்லியிருக்கிற 2030க்குள் 2050க்குள் 2070க்குள் என்கிற இலக்குகள் ஒரு புறம் இருக்க, இப்போ நம்ம அந்த கொரோனாவுக்கு பிந்தைய சூழலில் நடந்த ஒரு காலநிலை மாற்றம் தொடர்பான இந்த மாநாடு, பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் எச்சரிக்கிறார்கள், கொரோனா தொற்று என்பது ஒரு வைரஸ் தொற்று மட்டுமல்ல, இந்த புவி வெப்பமயமாதலினுடைய தவிர்க்க முடியாத விளைவாக இது இருக்கிறது. இந்த கொரோனா தொற்று என்பது ஒரு துவக்க நிலைதான். இந்த புவி வெப்பமயமாதல் அதிகரித்து பனிப்பாறைகள் உருகுவது என்பது அதிகரிக்கிற பொழுது இதே போல பல தீ நுண்கிருமிகளுடைய தாக்குதலை மனிதகுலம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மனிதகுலம் மட்டுமல்ல, உலகில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருக்கிற பின்னணியில் இந்த தீ நுண்கிருமி கொரோனா தொற்றுக்கு பிந்தைய மனிதர்களுடைய வாழ்நிலையோடு அக்கறையோடு இந்த மாநாடு விவாதித்திருக்கிறதா, அல்லது பாரிஸ் உடன்பாடு உள்ளிட்ட அவர்களுக்கு உலக நாடுகள் எந்த அளவுக்கு அதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள்? மாநில திமுக அரசு இதில் விழிப்போடு இருப்பது என்பது நல்ல விஷயம். ஆனால் நீங்க நீதிமன்றங்கள் அல்லது ஒன்றிய அரசு வகுக்கிற கொள்கைகள் தான் பெரும்பாலானவற்றை தீர்மானிக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்பது அந்த இதற்கு முந்தைய 2006 சுற்றுச்சூழல் சட்டத்திலே ஏராளமான மாற்றங்களை கொண்டு வர முயல்கிறது. குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஒரு ஒன்றிய அரசு ஒன்றை வரையறுத்து விடுமானால் நீதிமன்றம் கூட அதில் தலையிட முடியாத ஒரு நிலை. மக்களிடம் கருத்து கேட்பதற்கான அந்த அவகாசம் என்பது கூட 30 நாளில் இருந்து 20 நாளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் நினைத்தால் ஆம் இது முக்கியத்துவமானது என்று சொல்லிவிட்டால் நீதித்துறையினுடைய கண்ணோட்டம் கூட மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இங்கே பட்டாசு தொழிலை நம்பி ஏராளமானவர்கள் இருக்காங்க, அதுல சில வரைமுறை வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுதான் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை போல ஒரு பக்கம் காட்டி
பசுமை பட்டாசு தயாரிக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்துகிறவர்கள் நாளைக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைகள் இது அரசினுடைய கொள்கை முடிவு ஒன்றிய அரசினுடைய கொள்கை முடிவு நாங்கள் இதில் தலையிட முடியாது என்று ஒதுங்கிக் கொள்வதை பல்வேறு விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன அந்த சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை 2020 ஏற்கனவே இருக்கிற பல தடைகளை அதான் முதல் சுற்றுலையே சொன்னேன். காடுகளை அழிப்பது மட்டுமல்ல நீங்க எங்கேயாவது பழங்குடி மக்களால் நம்முடைய அவர்களால் வந்து இயற்கைக்கு எந்த இடையூறும் இருந்ததே இல்லை. வேறு எந்த பகுதி மக்களையும் விட இயற்கையோடு இயைந்து வாழ்பவர்கள் நம்முடைய பழங்குடி மக்கள். இயற்கையை மிக நம்மை விட மிக அழகாக புரிந்து கொண்டவர்கள். ஆனா இப்ப என்ன நடக்குது அந்த மக்களிடமிருந்து யார் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்களோ அவர்களை வெளியேற்றி விட்டு அதில் கொண்டு போய் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கார்பரேட் ஹவுஸ உள்ள தள்ளுவதற்கான வேலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. வளங்கள் இல்லாமல் போவதுதான் ஒரு கவிதை கூட எனக்கு நினைவுக்கு வருது. இப்ப அதாவது தயவு செய்து மரங்களை வெட்டாதீர்கள் ஏனென்றால் பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை என்று ஒரு பள்ளி மாணவன் எழுதியிருந்தார். ஆனா இவங்க வந்து வனங்களை அழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். இப்போது பாக்குறமே நீங்க கூட சரியாக சொன்னீர்கள் சென்னை கூட அந்த ஆபத்து பட்டியல்ல இருக்கு அப்படின்னு. ஆனா பழவேற்காட்டு பகுதியை வந்து முற்றாக அந்த இயற்கை சூழலை அழித்து விட்டு ஒரு முதலாளி துறைமுகம் அமைப்பதற்கு அந்த நிலத்தை பறிப்பதற்கு எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிற அரண்களை நீக்குவது இன்னொரு புறத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இது போன்ற திட்டங்களை அனுமதிப்பது அணு உலைகளை அதிகப்படுத்துவது இதையெல்லாம் செய்துவிட்டு 2070 இல்லை ரெண்டா அதை தாண்டி 3070 போனால் கூட அது 3070 போகிற பொழுது மனிதன் இருப்பானா இந்தியா இருக்குமா என்கிற கேள்வியை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பார்த்தால் நீங்க தமிழ்நாட்டில் கூட புதிய புதிதாக வந்திருக்கிற அரசு இதில் கொஞ்சம் கூடுதல் முனைப்பு காட்டுவது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. அது என்னன்னா சங்ககாலம் துவங்கி நம்முடைய தமிழர் வாழ்வியல இயற்கையோடு இயைந்தது தான் தினையும் பொழுதும் தான் நம்முடைய வாழ்வியல். இப்போ மாநில அரசு இதில் அக்கறை காட்டினாலும் கூட இதில் பிரதானமான கொள்கைகளை ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்க முடியும். அவர்கள் கொண்டு இப்ப வேளாண் திருத்த சட்டங்கள் என்ன செய்யும் அது நடைமுறைக்கு வருகிற பொழுது சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும்.